பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? ஏன் நாளைக்கு சீக்கிரமா என்ன ஆபீஸ்க்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க? இல்லக்கா, நீ சீக்கிரமா ஆபீஸ் போறது நல்ல விஷயம் தானே, டக்குன்னு வேலை முடியும்ல. வண்டியில பெட்ரோல் இருக்கலடி, நடு வழியில நின்னு திரும்பி எதுவும் வந்த மாட்டீங்க. என்னமா பேசுற, பெட்ரோல் எல்லாம் இருக்குமா? அண்ணா உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஒண்ணும் ஆகல அக்கா. நீ நேரத்துக்கு டென்ஷன் ஆகாம ஆபீஸ் போய் சேரணுமா இல்லையா, அதுக்கு தான் சொல்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க யாரும் இந்த மாதிரி சொன்னதே இல்லையே. இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக்கா. இங்க பாரு, போற வழியில ஏதாவது டிராபிக் ஜாம் ஆகி 2 மணி நேரம் நீ நடு ரோட்ல நின்னா என்ன பண்ணுவ? இல்ல பைக் திடீர்னு பஞ்சர் ஆயி போச்சு அப்ப என்ன பண்ணுவ? இல்ல ஒருவேளை இப்ப என்ன, நான் ஆபீஸ் போகணும் அவ்வளவுதானே? ஆமா காலம்பர. ஓகே பாபா, சீக்கிரம் சீக்கிரம் போ. இன்னைக்கு இந்த மாதிரி பண்றாங்க போ. ஏதோ சரியில்லை. என்னக்கா, வண்டி சாவி யார் தருவாங்க? வண்டி சாவி, வண்டி சாவி, சாவி எங்க தேடி பாரு, இங்க இங்க இருக்கு பாரு. நான் எடுத்துக்கா, எடுத்துறேன் அக்கா. சாவி என்ன மகா? பதட்டத்துல வண்டி சாவிக்கு பதில வீட்டு சாவி எடுத்து கொடுத்துருக்கேன். ஐயோ, போடி ஒரு நிமிஷம். வண்டி சாவி, சாவி, சாவி எங்க? இந்தாக்கா கிளம்பு. ஹே, என்ன எல்லாரும் ஒரு மார்க்கமாவே இருக்கீங்க. நீ கொஞ்சம் இறங்க, இறங்குக்கா, நான் ஸ்டார்ட் பண்ணி தரேன். கொஞ்சம் இறங்க. என்ன ஸ்டார்ட் பண்ற? தள்ளு, நீ தள்ளு. ஏ பாத்ரி, ஐயோ கடவுளே. என்ன மகா, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா. இது செல்வத்தோட அக்கா வெண்ணிலா. பொண்ணு பாக்குறப்ப அவ வரல இல்ல, உங்க எல்லாரையும் பாக்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். அவங்கதான் மகாவோட அம்மா மீனாட்சி. வணக்கம்மா. இது மகாவோட பெரிய தங்கச்சி கோகிலா. ஹலோ. அது மகாவோட சின்ன தங்கச்சி அகிலா. ஹாய். இவளை உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். நீங்க என்ன பேச வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். மகாவுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. மகா வேணா ஆபீஸ்க்கு போட்டுமே, நம்ம வேணா உள்ள போய் பேசலாமா? இல்ல இல்ல, அந்த விஷயம் பேசும்போது மகா இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாங்க. என்ன மகா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, உள்ள வாங்க. வாங்க வாமா, வாங்க வாங்க.
என்ன இது, மகா கிளம்புற நேரம் இவங்க வந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீ வந்து உட்கார் மகா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நாளைக்குள்ள திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கும். மகாவுக்கு வேண்டுதல் இருக்கு. ஆமா, சாமி காரியத்தை எப்பவும் குறை வைக்காம பண்ணிரணும். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். மகா, நாம பேசிட்டு இருப்போமா? நீ உட்காரு, உன் தங்கச்சி இங்க உள்ள போய் டீ போட்டு கொண்டு வரட்டும். ஆமாக்கா, நீங்க இரு, நான் போய் டீ போட்டுட்டு வரேன். எப்படி வச்சு சொல்றேன், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பாத்துக்கோ. உங்க வீட்டுக்காரு மிலிட்டரியில இருந்தாருல்ல? ஆமா சம்பந்தி. அவரு அங்க இருக்கும் போதே நீங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்களோ? ஆமா சம்பந்தி. சரி சரி சரி. அம்மா, வந்த விஷயத்தை பேசுமா? அது வந்து டீ ரொம்ப சூடா இருக்கு, பாத்துக்கோங்க. அருமையா செய்வா. அது மட்டும் இல்ல, அவ சிக்கன்ல உப்பு கறின்னு ஒண்ணு போடுவா. காஞ்ச மிளகா போட்டு, மிளகு சீரகம் எல்லாம் போட்டு, அப்படியே எண்ணெய் ஊத்தி, அப்படியே அத வதக்கி வச்சானா பா, அப்படி இருக்கும். அவ்வளவு நல்லா சமைப்பா. மா, ஏமா சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன். அப்படி இல்ல மகா, பொண்ணு வேலைக்கு போனா சமையல் வேலை தெரியுமோ தெரியாதோன்னு அவங்க நினைச்சிட கூடாது இல்ல? அதுக்காக தான் முன்கூட்டி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். நாங்க பேச வந்த விஷயத்த தெளிவா பேசிடுறோம். முதல்ல கேளுங்க. நான் ஓபனாவே சொல்றேன், என் தம்பி பேங்க்ல வேலை செய்யறான், அரசாங்க வேலை, கை நிறைய சம்பாதிக்கிறான், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இதெல்லாம் நாங்க சொல்லணும்னு இல்ல, ஊர்ல யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லணுமா? மாப்பிள்ள முகத்தை பார்த்தாலே தெரியுது. நாங்க கூட மகாக்கு தங்கமான மாப்பிள்ள அமைஞ்சிருக்காருன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம். அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சில முக்கியமான விஷயங்களை முன்கூட்டியே பேசிக்கிறது நல்லது. பொதுவா எத்தனை ஒரே நிமிஷம்